இன்னைக்கு நமக்கு இந்த குடியரசு தினம் அன்னைக்கு கூடியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். ஏன்னா வந்து 1950 நமக்கு இன்னைக்குதான் இந்த அரசியல் சாசனம் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. இன்னைக்குதான் வந்து அது வந்து அமலுக்கு வந்த நாள் இல்லையா. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லி வழங்கப்பட்ட நாள் தான் இன்னைக்கு. அதுல வந்து பல விதமான உரிமைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சமமா வாழக்கூடிய உரிமை, இந்த மாதிரி பல விதமான உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு உரிமை வந்து பேசிக் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சொல்றது வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நாம என்ன நினைக்கிறோமோ அதை, நாம என்ன சிந்திக்கிறோமோ அதை சொல்வதற்கான உரிமை, எழுதுவதற்கான உரிமை, இது எல்லாமே வந்து அடிப்படையானது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அரசியல் சாசனத்துல நமக்கு ஒரு உரிமையா கொடுக்கப்பட்ட நாள். யோசிச்சு பாருங்க, அந்த தேதிக்கு முன்னாடி நமக்கு அந்த உரிமை கிடையாது, அது ஒரு உரிமையாவே கிடையாது. நீங்க நினைச்சத நீங்க பேசுறது அப்படிங்கிறது உங்க உரிமை கிடையாது. அப்கோர்ஸ் அதுல வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்க. அரசாங்கம் வந்து அதுக்கப்புறம் வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ல வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கலாம் சிலர் கொண்டு வந்தாங்க. ஆனால் உயர் நீதிமன்றமா இருக்கட்டும் உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்பது வந்து மிக தெளிவாக அதோட இன்டர்பிரேஷன் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து பேசுவதற்கான உரிமை நமக்கு இருக்கு. நம்ம வந்து அந்த பேசுவதற்கான உரிமை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஒன்று கூடுவது அப்படிங்கிறது வந்து மிக மிக அவசியம், அவசியமான ஒன்னா வந்து அந்த ஆர்டிகல் 19 சொல்றாங்க. சோ அந்த ஒன்று கூடுதல், நம்ம எந்த இடத்துல வேணாலும் ஒன்று கூடி இந்த அரசு கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிறதுக்கான உரிமை நமக்கு வழங்கின போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு காவல்துறையா இருக்கட்டும் அரசா இருக்கட்டும், நீங்க வந்து ஒரு இடத்துல கூடுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வராம பாத்துக்க வேண்டியதுதான் அவங்களுடைய வேலையை தவிர, நீங்க ஒன்று கூட கூடாதுன்னு சொல்றது அவங்களுடைய வேலை கிடையாது. வேணும்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஒன்று கூடுறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான முன்னாடியே அவங்க கிட்ட வந்து இன்ஃபர்மேஷனை சொல்லணும் அப்படிங்கிற அளவுலதான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன். தவிர நீங்க ஒன்று கூடுவதற்கான உரிமை, பேசுவதற்கான உரிமை வந்து நம்மளுடைய அரசியல் சாசனம் ரொம்ப முக்கியமா நமக்கு கொடுத்துருக்கு. அந்த பேசுவதற்கான உரிமை அப்படின்ன பொழுது அதனுடைய முக்கியமான அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, நாம இன்னைக்கு என்ன இப்ப அரசாங்கத்தை பார்த்து நாம என்ன கேள்வி கேட்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன கேள்வி கேட்கணும்னு தெரியணும்னு சொன்னா அரசாங்கத்துல என்ன நடக்குதுங்கிற தகவல் வந்து உங்களுக்கு முதல்ல தெரியும். இன்னைக்கு வந்து ரோடு சரியில்லை, உங்க வீட்டை விட்டு வெளியே போறீங்க, ரோடு சரியில்லை அப்படின்னு சொன்னா இந்த ரோடு வந்து எப்ப போடப்பட்டது, இந்த ரோடு போடும் பொழுது அதுக்காக எவ்வளவு செலவழிச்சாங்க அப்படின்னு தெரியும் பொழுதுதான், இல்ல எந்த மெஷர்மெண்ட்ல இந்த ரோடு போடணும் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சாதான் அவங்க ரோடு வந்து சரியா போட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க கேள்வி கேட்க முடியும். இல்லைன்னா நம்ம பொதுவா சொல்லலாம் இந்த ரோடு சரியா போடல அப்படிங்கிற அளவுல தான் நம்மளால சொல்ல முடியும். அப்ப வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து இது வந்து நம்மளுடைய அரசியல் சாசனம் வந்து ஆரம்பிக்கிறது வி த பீப்பிள், மக்களாகிய நாம் தான் இந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கியிருக்கோம். மக்களாகிய நமக்கு தான் இன்னைக்கு வந்து அதுல அந்த சுப்ரீம் பவர்னு சொல்லக்கூடிய அந்த பவர் வந்து மக்களாகிய நமக்கு தான் இருக்கு.
அப்ப நமக்கு இந்த அரசு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தகவலும் வந்து ஒரு பொதுப்படையானது. அந்த தகவல் வந்து முன்னாடி எம்பி எம்எல்ஏ இவங்க மட்டும்தான் அந்த கேள்விகளை கேட்க முடியும் அப்படின்னு இருந்த ஒரு விஷயத்த மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் தகவல் தெரியணும். தகவல் என்பது பேச்சுரிமைக்கு அடிப்படையானது. நாம வந்து என்ன கேள்வி கேட்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையானது தகவல்கள். இன்ஃபர்மேஷன் தெரியாத கேள்விகள் கேட்பது வந்து மிக கடினம். அப்படிங்கிறதுனாலதான் இந்த தகவல் உரிமை சட்டத்தை நம்மளுடைய அரசியல் சாசனத்துல அதற்கு கீழே இது வந்து அடிப்படையானதுன்னு சொல்லி இதை ஒரு உரிமையாக நமக்கு வந்து 2005 வந்து இது வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணப்பட்டது. இந்த சட்டம் பாஸ் பண்ணப்பட்ட போது நிறைய பேருக்கு வந்து பார்லிமெண்ட்ல இருந்தவங்க நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தாங்கன்னு அவங்க நிறைய பேருக்கு விஷயம் அன்னைக்கு புரிஞ்சிருந்தது. இது என்ன மாதிரி சட்டம் அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா இதை பாஸ் பண்ணவே விட்டுருக்க மாட்டாங்க. ஆனா நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு நேரத்துல இதை பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. ஆனா அது பாஸ் பண்ண 2005 பாஸ் ஆனதுக்கு அப்புறம் பல நேரங்கள்ல பல அழுத்தங்கள் பல அரசுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த சட்டத்தை வந்து ரிமூவ் பண்ணணும், இதுல சில செக்ஷன்ஸ் மாத்தணும், அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2008-09 கிட்ட வந்து காங்கிரஸ் அரசாங்கமே வந்து ரொம்ப மன்மோகன் சிங் அலுவலியா அவரே வந்து பிரதம மந்திரியே வந்து இல்ல இது வந்து பிரச்சனையாக இருக்கு, இதுல அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர வேண்டியது அவசியமா இருக்கு அப்படின்னு பேசினாரு. ஆனால் அது எல்லாத்தையும் தடுத்ததற்கான முக்கியமான காரணம் மக்களுடைய சக்தி தான். மக்கள் ஒரு மிகப்பெரிய அளவுல அழுத்தம் போட்டு இல்ல எங்களுக்கான உரிமை இதை மாற்றுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவுல அழுத்தம் கொடுத்தாங்க. ஆனா இந்த மாதிரி ஒவ்வொரு மக்களுக்கான சட்டமும் பாசு பேசும் பொழுது அரசியல் கட்சிகள் நம்ம வந்து எம்எல்ஏ ஆக முடியுமா எப்பி ஆக முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் கேட்டாரு. சோ அதை தாண்டி தான் நம்ம வந்திருக்கிறதா நம்ம அவரு எக்ஸ்பிளைன் பண்றது பீப்புள்ஸ் பாலிடிக்ஸ் சொல்லக்கூடிய மக்கள் அரசியல் அப்படிங்கிறது இதை தாண்டியதாக பார்க்கிறோம். மக்களாகிய நாம் வந்து என்ன சட்டம் வந்து இருக்கணும், எங்களுக்கான உரிமை என்ன இருக்கணும் அப்படிங்கிறது நாம தேர்தல் அரசியல்ல போய் தான் நிறைவேற்றணும்னு அவசியம் கிடையாது. மக்கள் அரசியல் மக்கள் எல்லாம் சேர்ந்து அதை கேள்வி கேட்டு பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் வந்து வரலாறு இருக்கு. ரீசெண்டா நீங்க பாத்துருப்பீங்க ஜல்லிக்கட்டுல இல்லையா, பட் அதுக்கு முன்னாடி பல உதாரணங்கள் ஒவ்வொரு சட்டத்திலையும் விவசாயிகள் சட்டமா இருக்கட்டும், நில அபகரிப்புக்கான சட்டமா இருக்கட்டும், தகவல் பெறும் உரிமை சட்டமா இருக்கட்டும். தகவல் பெறும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது வந்து சாதாரணமா வந்து நம்மளுடைய அரசியல்வாதிகள் யோசிச்சு கொண்டு வரது. அதற்கு 20 வருடம் நம்ம அறப்போர் இயக்கம் மாதிரி பல இயக்கங்கள் அங்க வடநாட்டில் இருந்த பல இயக்கங்கள் போராடி கொண்டு வந்த சட்டம் தான் தகவல் பெறும் உரிமை சட்டம். நம்ம ஒரு சின்ன வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோல வந்து MKSS அப்படின்னு சொல்லிட்டு மஸ்தூர் கிசான் சங்கட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட 85 இருந்து போராடி நமக்கு இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. சோ இந்த அவங்க வந்து எப்படியெல்லாம் போராடினாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வீடியோ. அவங்க வந்து அந்த தகவல் அப்படிங்கறது எங்களுக்கு எப்படி ரொம்ப முக்கியமானதுன்னு ஒரு கிராமப்புறங்கள்ல அதுக்கான கேம்பெயின் கிரியேட் பண்ணி டிராப்ட் பில் தகவல் பெறும் உரிமை சட்டத்துக்கான அந்த இயக்கத்தை தான் கிரியேட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய அவங்க அருணாராய் அப்படிங்கிறவங்க தான் அதை மிகப்பெரிய அளவுல புஷ் பண்ணி 2008 இந்த சட்டம் வருவதற்கான ஒரு முக்கியமான காரணம். இந்த வீடியோ பிளே பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நக்கீரன் வந்து ஆர்டிஐ சட்டம்னா என்ன, அதுல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறது நெக்ஸ்ட் நக்கீரன் எடுத்து வச்சிருக்காரு. முதல்ல இந்த வீடியோ பாருங்க. இது கொஞ்சம் ஹிந்தில இருக்கும் பிகாஸ் அவங்க இதுல பண்ணதுனால, பட் கீழே சப்டைட்டில் உண்டு. நம்ம ஒரு